வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரண்ட் லோடு அசம்ஷனில் உள்ள டி எரர் பற்றி பார்க்க போகிறோம். டி எரர் என்னென்னா, நமக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது வாஷிங் மிஷின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது நார்மலாக டோர் ஃப்ரண்ட் லோடு டோர் ஓப்பன் ஆகாது. நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. இது என்னென்னா, சில வாஷிங் மிஷின் டி எரர் காணிக்கும், ஆனால் டோர் ஓப்பன் ஆகாது, அப்படி ப்ராப்ளம் இருக்கும். அப்போது மிஷின் தண்ணி உள்ளேயும் வராது, இன்லெட் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளேயும் வராது, வாஷிங் மிஷின் ஓடவும் செய்யாது. அந்த ப்ராப்ளத்துக்கு தான் டிஇ எரர்னு நம்ம டிஸ்பிளேல காட்டும். சில வாஷிங் மிஷின், இதே போல் வாஷிங் மிஷின்லாம் அந்த லைட்டு தான் லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ரெண்டு லைட்டு, ஃப்ரீ வாஷ் லைட்டும் வாஷ் லைட்டும் மாறி மாறி பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அது மறுபடி தான் எப்படி மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இந்த சேனலில் நம்ம கிளியராக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதில் இதுதான் அந்த கருப்பு கலரில் இருக்குது தான் டோர் சுவிட்சு. டோர் சுவிட்சு நான் குறி காணிக்கிறேன் பாருங்கள். அதில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதில் ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்க்ரூ, ஒரு ஸ்க்ரூ கலத்துட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரு ஸ்க்ரூ ட்ரை ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரை வச்சு லைட்டாக தென்னாலே வந்துடும். அடுத்து அந்த ரப்பரை லைட்டாக தூக்கி உள்ள எடுத்தாலே வந்துடும். என்ன பாருங்க, இப்படி தான் எடுக்கணும். சுற்றி எடுத்த பிறகு அதுதான் அந்த டோர் சுவிட்சு. இந்த டோர் சுவிட்சை ப்ளக்கு தான் இருக்கும், லைட்டாக பேக்கில் இழுத்தா போதும் வந்துடும். இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். இது அந்த டோர் சுவிட்சு. இது நமக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட் லோடு வாஷிங் மிஷின் டோர் சுவிட்சுன்னு கொடுத்தா போதும், அது அப்படியே புதுசு மாட்டிட்டு அந்த கிளிப்பு அந்த பின்னு கீழே பார்த்து வரோம். நம்ம முட்டு சைடு கீழே பார்த்து வரோம். அப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரைட் லெஃப்ட் சைட் கார்னரை உள்ள இடது பக்கமாக சுருக்கிட்டு பேக்கில் அப்படி அமைக்கி வச்சுட்டு ரெண்டு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. முன்னால் போல் அந்த ரப்பரை தூக்கி உள்ளே தூக்கி விடணும். வெளியிலேருந்து எடுத்து அப்போ கொஞ்சம் ஒரு முக்கில் இருந்து எடுத்து எடுத்து நம்ம சொல்லி விட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரை ரெண்டு தடவைகளில் பிடிச்சி சொல்லி விட்டோம். அடுத்தது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை, ஒரு முக்கில் ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பஞ்சு டயர் நுத்துவோங்க, டயர் பஞ்சிருக்குங்க, அதே போல் தான் நுத்துவது. ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி ஃப்ளாட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக தள்ளி விடும்போது உள்ளே போகும்.
அப்படியே சுற்றி எல்லா இடமும் புடவையில் போய்க்கணும். சுவிட்சு மாற்றுறது டிஇஆர்ஆர் டோர் ஏரர், டாப் லோடு வாஷிங் மிஷின் இருந்தாலும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இருந்தாலும் டிஇஆர்ஆருக்கு அந்த டோர் சுவிட்சு தான் ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல வீடியோ நம்ம ஹோம் அப்ளைன்ஸ் சம்மந்தமாக ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இப்படி எல்லா சம்மந்தமாக போட்டுகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்.